So now we see 9th standard mass algebra exercise 3.5. அதனுடைய கண்டினியூஷன் பார்த்துட்டு இருக்கிறோம். திஸ் இஸ் ஃப்ரம் கோமதி மேத் சேனல். ஃபேக்டரைஸ் த ஃபாலோயிங். ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஃபேக்டரைஸ் அப்படின்னாவே கண்டிப்பாக இந்த ப்ராக்கெட் ஃபார்மில் தான் ஆன்சர் வந்து எண்டிங் ஆகும். இது நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 2x ஹோல் ஸ்கொயர், இது 3y த ஹோல் ஸ்கொயர், திஸ் இஸ் 5z த ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே 2ab தென் 2bc தென் ப்ளஸ் 2ca. இதில் ஃபஸ்ட்டு எடுத்துருது 2x இந்த 3y எழுதிக்க, அடுத்ததில் 3y 5z நெக்ஸ்டில் 5z தென் 2x எழுதிக்கணும். 1 2 2 3 3 1 இதை மாதிரி எழுதிக்கணும். இப்போ இதை கம்பைன் பண்ணி ஃபஸ்ட்டு 3y தென் 5z ஹோல் ஸ்கொயர், இதுதான் வந்து ஆன்சர். இதை வந்து என்ன ஃபார்முலா இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறோம், ஐடென்டிட்டி இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். பார்த்தாவே உனக்கு தெரியும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் தென் 2ab 2bc 2ca. இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம போட்டிருக்கோம். நான் நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்த கொஸ்டினும் இதே ஃபார்முலா தான், பட் அந்த ப்ளஸ் மைனஸ் மட்டும் கொஞ்சம் வேரி ஆகுது. இதை நம்ம எப்படி எழுதலாம், 5x ஹோல் ஸ்கொயர் தென் இங்கே 2y த ஹோல் ஸ்கொயர் தென் இங்கே 3z ஹோல் ஸ்கொயர் எழுதிட்டு, இந்த இங்கே இப்போ இங்கே மைனஸ் வருது இல்லையா, கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இங்கே 2ab தென் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறோம், தென் 2bc தென் இங்கே ப்ளஸ் இல்லையா தென் ப்ளஸ் 2ca. இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே வந்து மைனஸ் 20xy இருக்கு இல்லையா, ஸோ 2ab அப்படிங்கிறப்ப இங்கே மீதி இருக்கிறது 10 இல்லை, ஸோ 2 × அதை பற்றி பிரச்சனை இல்லை நமக்கு. ஏன்னா இங்கே இருக்கிறது அப்படியே எழுதிடுவோம். நான் என்ன ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறேன், ஃபஸ்ட்டும் செகண்டும், அடுத்ததில் செகண்டும் தேர்டும், அடுத்ததில் தேர்டும் ஃபஸ்ட்டும். நவ் வி ஒரி அபவுட் சைன். இந்த சைன் மட்டும் நம்ம எப்படின்னு சொல்லி பார்க்கணும். முதல்ல வேணா பென்சிலில் போட்டுக்க, இங்கே மைனஸ் இருக்கா, ஒன்னா எக்ஸு அல்லது இஜெட்டுக்கு மைனஸ் வந்து வரணும். ஸோ நம்ம இப்போ இஜெட்டுக்கு போட்டுக்க, மைனஸ் வந்து போட்டுக்க. இங்கே வந்து ஒய் இஜெட் அப்போது, ஆனால் பட் இங்கே ப்ளஸ் வருது, நம்ம இங்கே இஜெட்டுக்கு மைனஸ் போட்டுக்கனால அப்போ இந்த இடத்துலையும் கண்டிப்பாக ஒரு மைனஸ் வரும். அப்போ இங்கே ப்ளஸ் வரணும் அப்படின்னா ஒய் மைனஸாக இருக்கணும், அப்போ தான் இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். ஸோ ரெண்டு மைனஸ் வர்றப்போ நமக்கு ப்ளஸ் கிடச்சிரும். இங்கே வந்து ஒரு மைனஸ் இருக்குது, ஒரு மைனஸ் இருக்கிறப்ப ஒரு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு, ஸோ இது போட்டோம். அடுத்தது வந்து இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் இருக்கிறப்போ நம்ம ஒய்க்கு மைனஸ் போட்டிருக்கிறோமா, அப்போ இந்த இடத்துல என்ன வரும், மைனஸ் வந்து வரும். ஸோ இந்த இஸ்வே யூ கண்டெக்ட். இப்போ இது எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இருக்குது, தென் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வந்து இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் இப்போ நீ கம்பைன் பண்ணி எப்படி எழுதிக்கலாம், 5x, ஏன்னா இங்கே மைனஸ் போட்டிருக்குறோம், இங்கே கூட அப்படி மைனஸ் போட்டுக்கலாம், இது அவசியம் இல்லை, இல்லாட்டியும் கூட அப்படி எழுதிக்கலாம். தென் மைனஸ் 2y தென் இஜெட்டுக்கும் மைனஸ் போட்டிருக்குறோம், ஸோ மைனஸ் 3z ஹோல் ஸ்கொயர். ஸோ இதனுடைய கம்ப்ளீட் ஆன்சரும் இந்த இடத்துல வந்துச்சு. நீங்கள் வேணால் இந்த இடத்துல ஐடென்டிட்டி எழுதிக்கலாம், சேம் ஐடென்டிட்டி தான். வேறவர் சப்போஸ் இங்கே என்ன என்ன எழுதிக்கலாம், ஏ அப்படிங்கிற இடத்துல 5x தென் இந்த பிளேஸ் ஆஃப் பி மைனஸ் 2y, சி அப்படிங்கிற இடத்துல, இது பிகினிங்லேயே ஒன்றால் எழுத முடியாது, கொஞ்சம் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ திஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். உங்கள் புக்கில் ரெண்டு ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க, எக்ஸுக்கும் மைனஸ் போட்டு பார்க்கலாம். இப்போ எக்ஸுக்கு மைனஸ் போட்டு பார்த்தேன் அப்படின்னா இங்கே என்ன வரும்னா, மைனஸ் 5x ப்ளஸ் 2y ப்ளஸ் 3z ஹோல் ஸ்கொயர், இந்த இடத்துல ஆர் அப்படின்னு போட்டுட்டு இங்கே செக் பண்ணி பார்த்துக்கேன். இப்போ இங்கே
மைனஸ் போட்டோம், இந்த 2 பை எழுதிட்டோம், இங்கே 3z எழுதிட்டோம், மைனஸ் 5x தென் 2y. திஸ் இஸ் அனதர் வே, இது இது ஒரு ஸ்டெப்பு, திஸ் இஸ் அனதர் ஸ்டெப். இன் டூ வேஸ் வி கேன் ரைட் திஸ். தென் ஹியர் வாட், ப்ளஸ் 2 2y, இதெல்லாமே ப்ளஸ் தான், எக்ஸ் வர இடத்துல மட்டும் மைனஸ் போட்டுக்கிறேன். தென் 2 3z மைனஸ் 5x. இப்போ செக் பண்ணி பாரு, இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்கா, இருக்குது. இங்கே இது ரெண்டுமே ப்ளஸ்ஸு, ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது. அடுத்தது இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இங்கேயே இருக்குது. ஸோ இந்த வழியிலையும் எழுதுகிறோம். ஸோ ரெண்டு ஆன்சர் வந்து இந்த கொஷனுக்கு இருக்கு. இந்த கொஷின் உனக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. இந்த சைன் வந்து சூட்டபிளாக போட்டு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பென்சிலில் போட்டுப்பார், இதை இந்த மாதிரி சொல்லிப்பார், மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் போட்டு சூட்டபிளாக கரெக்டாக வந்தால் இது தான் அதுக்குரிய ஆன்சர். எங்கெல்லாம் மைனஸ் போட்டியோ அங்கே மைனஸ் போட்டுக்கோ. இன்னொரு மெத்தட்லேயும் இந்த மாதிரி எழுதி போட்டு, இது இப்போ எக்ஸுக்கு மைனஸ் போட்டு பார்த்தாலும் கரெக்டாக வந்துச்சு. ஸோ சைனை மட்டும் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டு பார்க்கணும்.